ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்த வைத்தியத்தில் பல நோய்களுக்கு தீர்வு தரும் தூதுவளை பற்றி பார்ப்போம். தூதுவளை ஒரு வகை கொடியாகும். தூதுவளையின் மறுபெயர் கூதலம் என்பதாகும். சிறு முட்கள் காணப்படும். இதன் வேரும் இலையும் கைப்பு கார்ப்பு சுவையுடையது. தூதுவளையை சமைத்து சாப்பிட கபத்தால் உண்டாகும் காது மந்தம், காதெழுச்சி, காசம், நமைச்சல், அக்னி மந்தம், தேக உட்குத்தல், விந்து நட்டம் ஆகியவை நீங்கும். தூதுவளை பூவை நெய்யில் வதக்கி தயிருடன் சாப்பிட விந்து கட்டும், அறிவு விருத்தியாகும். தூதுவளை இலையை துவையல் செய்து சாப்பிட மாந்தம், தாது நஷ்டம், இளைப்பு இவைகள் போகும். தூதுவளையை அடிக்கடி பயன்படுத்தினால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். தொண்டை பூச்சு, கருப்பை பூச்சு, வாய்ப்பூச்சு ஆகியவற்றிற்கு தூதுவளை மருந்து மிக நல்ல பலன் கொடுத்துள்ளது. ஆய்வு மூலம் தொண்டை பூச்சு வாய்ப்பூச்சுக்கு நல்ல மருந்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது. புகைப்பழக்கம், மது பழக்கம் போன்ற பின் விளைவுகளான புற்றுநோய் என கண்டறியப்பட்டால் ஆரம்ப நிலையிலேயே தூதுவளை இலையை பயன்படுத்தி பூரண சுகாதாரத்தை சில மாதங்களிலேயே மீண்டும் பெற்றுவிடலாம். சித்த வைத்திய முறையில் தயாரிக்கப்படும் தூதுவளை நெய் பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. தூதுவளை நெய்யை 1 முதல் 2 தேக்கரண்டி அளவு சாப்பிட்டால் எலும்புருக்கி நோய்கள், ஈல இருமல், கப நோய்கள், மேக நோய்கள், வெப்பு நோய்கள், இறைப்பு, இளைப்பு, இருமல் நோய்கள், வாய்வு, குண்டல வாய்வு முதலியன தீரும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.